புது கிரைண்டரை எப்படி சீசன் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ரிவ்யூவோ இல்லை டெமோ வீடியோவோ எதுவுமே போட போகிறதில்ல. இந்த புது கிரைண்டரை வாங்கினா அதை வந்து எப்படி சீசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி மாவு அரைக்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன்னா புது கிரைண்டர் எப்பவுமே வாங்கின உடனே வந்து அதில் வந்து டேரெக்டாக இட்லி மாவோ தோசை மாவோ எதுவுமே அரைக்க முடியாது. இப்போ நான் அந்த பாக்ஸில் இருக்க லேபிள்லாம் பிரிச்சுட்டு இப்போ வந்து தனியாக தனியாக எடுத்துட்டேன். அதில் இருக்க அந்த கவர்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே இருக்க ட்ரம்மை வந்து இது மாதிரி தேங்காய் நாரை போட்டு நல்லா உள்ளே தேய்ச்சிடணும். ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியை வச்சு தான் நான் தேய்க்கிறேன். ஏன்னா அந்த புது கிரைண்டருக்குள்ள அந்த கல் வச்சிருப்பாங்க, அதுல வந்து பொடி பொடியா நிறைய குட்டி குட்டியா கல்லு மாதிரி இருக்கும் நரை நரனு. இது மாதிரி தேங்காய் நாரை வச்சு தேய்க்கிறப்போ அது கொஞ்சம் ஈஸியா வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்முக்கு வெளியவும் இதே மாதிரி நான் தேய்ச்சிதான். இது மாதிரி தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சோப்பு போட்டு நான் ட்ரம்முக்கு உள்ளேயும் வெளியவும் கழுவி எடுத்துக்க போறேன். இது மாதிரி ட்ரம்மை வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த கல்லையும் கிளீன் பண்ணி எடுத்துக்க கிரைண்டர்ல ட்ரம்மையும் கல்லையும் நான் செட் பண்ணிடுறேன். இது மாதிரி செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த வந்து அரிசியை வந்து நான் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் தண்ணியில் வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரேஷன் அரிசியாக இருந்தாலும் நல்லா கழுவிட்டு அது ஒரு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருவேன். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு ஊற வச்சிருக்க அரிசியை இப்போ இந்த கிரைண்டரில் வந்து நான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசியெல்லாம் நான் சேர்த்துடுறேன். இதுக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி மாவை வந்து அரைக்க போகிறேன். அப்போ தான் வந்து அந்த கல்லுக்குள்ளே ஒட்டிகிட்ருக்க அந்த மண்ணோ இல்லை அந்த பொடி பொடி கல்லோ ஒட்டிட்டு இருந்தாலும் அதில் வந்து வந்துடும் அந்த மாவு கூடவே. 2 லிட்டர் கிரைண்டருக்கு நான் 1.5 கப் அளவு அரிசியை வந்து நான் ஊற வச்சு இதில் வந்து சேர்த்தேன். இப்போ உங்கள் கிரைண்டர் எத்தனை லிட்டரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசி ஊற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு சீசன் பண்ண இந்த அரிசி மாவை வந்து சாப்பிட முடியாது, ஏன்னா அதில் வந்து தூசியோ இல்லை கல்லோ இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால இதை வந்து நம்ம கீழே தான் போடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு போடுறீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து அரிசி மாவு கோலமாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சீசன் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து கிரைண்டரில் மாவு அரைக்கணும். வாங்கிட்டு வந்த உடனே வந்து மாவு அரைச்சிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து குட்டியாக கல்லோ மண்ணோ ஏதாச்சும் இருக்கும். அதனால இது மாதிரி சீசன் பண்ணி தான் பண்ணணும். ட்ரம்மையும் கல்லையும் நான் வந்து கழுவி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு பிறகு வந்து இட்லி தோசை மாவு அரைச்சா கண்டிப்பாக அந்த மாவில் வந்து கல்லோ எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் கீழேயும் கமெண்ட் பண்ணுங்க.